ஓம் சாந்தி. சத்தியமான தந்தை, சர்வ சக்திவான் பரம்பிதா பரமாத்மா சிவபாபாவின் அன்பு நினைவுகளுடன் இன்றைய தினத்திற்கான அவ்யக்தவாணி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். அவ்யக்தவாணியின் தலைப்பு, ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிக்கான சுலபமான வழி அன்பு. ரிவைஸ்டு டேட் 2/9/1985. இன்று தனது ஆதரவில் பரிபாலனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு அன்பிற்கான பிரதிபலனை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். மதுபனில் இருப்பவர்களுக்கு கலைப்பற்ற சேவைக்கான விசேஷ பலன் கொடுப்பதற்காக, சந்திப்பதற்காக மட்டும் வந்திருக்கின்றோம். இதுதான் அன்பிற்கான பிரத்யக்ஷ எடுத்துக்காட்டான சொரூபம். பிராமண குடும்பத்தின் விசேஷமான அஸ்திவாரமே இந்த விசேஷ அன்புதான். அப்பா சொல்றாங்க, பிராமண குடும்பத்திற்கான ஒரு அஸ்திவாரம் என்னது? ஆன்மீக ஸ்நேகம், அதாவது அன்பு. அன்புதான் எல்லையற்ற அன்புதான் ஆதாரம். பிராமண குடும்பத்திற்கே ஆதாரம் அன்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க. தற்சமயம் ஒவ்வொரு சேவை காரியத்திலும் அன்பு வெற்றி அடைவதற்கான சகஜ சாதனம். யோகி வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் நிச்சயம், ஆனால் குடும்பத்தின் அஸ்திவாரம் அன்பு. யோகி வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் நிச்சயம், அதாவது நிச்சய புத்தி இருந்ததுன்னா யோகி வாழ்க்கையை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது அதுக்கு அஸ்திவாரம் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்புதான் யாரையும் இதயத்தின் அருகில் கொண்டு வருகிறது. தற்சமயம் நினைவு மற்றும் சேவையின் சமநிலையின் கூடவே அன்பு மற்றும் சேவைக்கான சமநிலை இருப்பது வெற்றி அடைவதற்கான சாதனம். பாரதத்தின் சேவையாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டின் சேவையாக இருந்தாலும் இரண்டிலும் வெற்றி அடைவதற்கான சாதனம் ஆன்மீக அன்பு. ஞானம் மற்றும் யோகா என்ற வார்த்தையையோ அநேகரிடமிருந்து கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் திருஷ்டியினால் மற்றும் சிரேஷ்ட எண்ணத்தினால் ஆத்மாக்களுக்கு அன்பின் அனுபவம் ஆவது என்பது விசேஷம் மற்றும் புதுமை. மேலும் இன்றைய உலகிற்கு அன்பு மிக அவசியமாக உள்ளது. எவ்வளவுதான் அபிமானம் உள்ள ஆத்மாவையும் அன்பு அருகில் கொண்டு வர முடியும்? நான் எதற்கு, ஏன் எனக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற அபிமானம் இருக்கிற ஆத்மாவையும் கூட அன்புங்கிற ஒரு சாதனம் இருந்தது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு அந்த மாதிரியான சங்கல்பங்கள் வீண் எண்ணங்கள்லாம் வீண் எண்ணங்களிலிருந்து சுத்தமாக விலகி அவங்கள அன்புங்கிற அந்த அன்புங்கிறதுக்கான அருகில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்புங்கிற சக்திக்கானது அருகில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்பினுடைய மகத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அபிமானம் உள்ளவங்களையும் கூட அன்பு அமைதியாக்கி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவரும் அன்பின் யாசகர்களாக, அமைதியின் யாசகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அமைதியின் அனுபவத்தையும் அன்பு நிறைந்த திருஷ்டி மூலம்தான் செய்விக்க முடியும். அம்மாதிரி அன்பு அமைதியின் அனுபவத்தை இயல்பாகவே செய்விக்கிறது. ஏனென்றால் அன்பில் தன்னையே மறந்து விடுகிறார்கள். எனவே சிறிது நேரத்திற்காக அவசரம் அசரீரியாக இயல்பாகவே ஆகிவிடுகிறார்கள். அப்படி அசரீரி ஆவதின் காரணமாக அமைதியின் அனுபவம் சுலபமாக ஆகிறது. தந்தையும் அன்பிற்கான பிரதிபலன்தான் கொடுக்கிறார். தான் வரும் ரதம் இயங்கினாலும் அல்லது இயங்காவிட்டாலும் தந்தை அன்பிற்கான நிறுவனத்தை கொடுக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது. அதாவது குழந்தைகளுக்கு அன்பின் நிறுவனத்தை கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்கிறதுன்னு அப்பா சொல்கிறாங்க. குழந்தைகளிலும் இதே அன்பின் பிரத்யக்ஷ பலனை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். சிலர் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறது குல்சார் சகோதரி, ஜெகதீஷ் சகோதரர், நிர்வய சகோதரர் வெளிநாட்டில் சேவை செய்து திரும்பி வந்திருக்கிறார்கள்.
மேலும் சிலர், இப்போ சிலர் அப்படின்னு சொல்கிறது தாதி அவர்கள் மற்றும் மோகினி சகோதரி சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் வெளிநாட்டில் சேவையை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. சிலர் இன்னும் சிலர் தயாராக அப்போ தான் சேவைக்காக தயாராக புறப்பட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. இதுவும் அந்த ஆத்மாக்களுக்கு அன்பின் பலன், அவர்களுக்கு கிடைக்கிறது. நாடகத்தின் அனுசாரம் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. இருந்தாலும் பலன் கிடைத்தே விடுகிறது. எனவே நிகழ்ச்சி நிரலும் உருவாகியே விடுகிறது. அனைவரும் அவர்களுடைய நல்ல பாகத்தை தான் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே உருவாக்கப்பட்டு அதே போல் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் இவை அடங்கி இருக்கிறது. எனவே சுலபமாகவே பலன் கிடைத்து விடுகிறது. வெளிநாடும் மிகுந்த ஈடுபாடுடன் சேவையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாலாப்புறங்களிலும் அவர்களுடைய காரியம் மற்றும் ஊக்கம் நன்றாக இருக்கிறது. அனைவரின் உள்ளபூர்வமான நன்றி உணர்வு நிறைந்த எண்ணம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பாரதத்திலும் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இருந்தும் பாரதத்தின் அன்பு தான் தங்களுக்கு சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இதே பாரதத்தில் சேவை செய்யும் சகயோகி பரிவாரத்திற்கு உள்ளபூர்வமாக நன்றி கூறுகிறார்கள். எவ்வளவுதான் தேசம் தூரமாக இருந்தாலும் அந்த அளவே உள்ளபூர்வமான பாலனைக்கு பாத்திரம் ஆவதில் அருகில் இருக்கிறார்கள். எனவே நாலாப்புறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களுடைய நன்றிக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக பாப்தாதா அன்பு நினைவுகளையும் மற்றும் நன்றியையும் கூறுகிறார். தந்தையும் பாடல் பாடுகிறார் இல்லையா? பாரதத்திலும் நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் பாத யாத்திரையின் சேவையை மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாலாப்புறங்களிலும் சேவையின் மிகச் சிறப்பான சேவை நடவடிக்கைகள் நன்றாக இருக்கிறது. ஊக்கம் உற்சாகம் களைப்பை மறக்க வைத்து வெற்றியை பிராப்தி செய்வித்து கொண்டிருக்கிறது. நாலாபுரங்களின் சேவையின் வெற்றி நன்றாக இருக்கிறது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் சொரூபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நைரோபியில் ஜெகதீஷ் சகோதரர் போப் ஆண்டவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். போப்பிற்கும் திருஷ்டி கொடுத்தீர்கள் இல்லையா? இதுவும் உங்களுக்காக விசேஷமாக விஐபியின் சேவையில் வெற்றி சுலபமாக கிடைப்பதற்கான சாதனம். எப்படி பாரதத்தில் விசேஷமாக ஜனாதிபதி வந்தார், எனவே பாரதத்திலும் முக்கியமானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது கூற முடியும். அதே போலவே விசேஷமாக வெளிநாட்டின் முக்கிய தர்மத்தின் பிரபாவத்தின் காரணமாக நெருக்கமான தொடர்பில் வந்தார் என்றால் மற்றவர்களும் நாமும் தொடர்பில் வர வேண்டும் என்று சுலபமாக தைரியம் வர முடியும். அம்மாதிரி பாரதத்திற்கும் நல்ல சேவைக்கான சாதனமாக ஆனது மற்றும் வெளிநாட்டு சேவைக்கும் விசேஷ சாதனமாக ஆனது. எனவே நேரத்திற்கு ஏற்றபடி சேவையின் அருகில் வருவதில் எந்த ஒரு தடை வந்தாலும் அவையும் சுலபமாக முடிவடைந்துவிடும். பாபா சொல்றாங்க, வெளிநாட்டு சேவைகளுக்காக பாபா தாதிகள், அனுபவம் வாய்ந்த தாதிகள், ஆத்மாக்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சேவை அப்படின்றது எல்லாருடைய தொடர்புலையும் தானாவே வந்து வர வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஐபிகள், ஜனாதிபதி அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சேவை போயிட்டு செய்து போப்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரியான சேவைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கும் போது மற்றவங்க அதை எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாமே
இந்த மாதிரி சேவையில் விசேஷமாக வராங்க அப்படின்னும் போது நாமளும் இந்த மாதிரி தொடர்பில் வரணும், இந்த ஒரு பிரபாவத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் உற்சாகத்தோடு எல்லோரும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேவைக்காக எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி அந்த சேவைகளை நம்ம ஊக்க உற்சாகத்தோடு ஈடுபடும் போது எல்லாவற்றையுமே சகஜமாக கொண்டு வந்துடும், எல்லாருடைய தொடர்பையும் தானே சகஜமாக கொண்டு வந்துடும் அந்த சேவையினுடைய விசேஷமானது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பிரதம மந்திரியை சந்திப்பதும் ஆனது இல்லையா? எனவே உலகத்தினருக்கு இந்த உதாரணமும் உதவி செய்கிறது. வேறு யார் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அனைவரின் கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த கேள்வி முடிவடைந்து விடும். இப்போ பெரிய பெரிய ஜனாதிபதி அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பிரதம மந்திரி ஜனாதிபதியெல்லாம் இருக்காங்கன்னா இவங்களாம் வந்திருக்காங்களா? அப்படி ஒரு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு பிரபலம், அவங்களுடைய எண்ணங்கள் கேள்விகளே என்ன இருக்குன்னா, இவங்களாம் வந்திருக்காங்களா, யார் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஆர்வம் வந்து வந்துடும் இல்லையா? ஒரு ஆர்வத்தோடே யார் வந்திருக்காங்க, யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தானவே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த தொடர்பு வர வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அது மாதிரி ஆச்சரியமானது கூட சகஜமானதாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சேவையான விசேஷமானது இப்பொழுது இந்த கேள்வி முடிவடைந்து அந்த மாதிரி ஆச்சரியமான கேள்வி கூட சகஜமானதாக ஆக்கி அந்த கேள்வியை சாதாரணமாக ஆக்கி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் நாடகத்தின் அனுசாரம் இதே வருடத்தில் சேவையில் சகஜ பிரத்யக்ஷத்தின் சாதனமாக ஆனது. இப்பொழுது அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது கூட அந்த ஆச்சரியம்லாம் முடிவடைஞ்சிட்டு சாதாரணமாக அதெல்லாம் தானே நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இவர்களுக்கும் அவர்களுடைய பெயரே காரியம் செய்யும். அப்படி பெயர் மூலம் என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதற்கான நிலம் தயாராகி விட்டது. இப்போ நல்ல பிரபலமானவங்களாம் வராங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பிரபலத்தினுடைய பெயர்களே என்ன ஆகிடும், என்ன பண்ணிடும்னா அந்த ஈஸியான ஒரு கஷ்டமான காரியம் இது நடக்குமா நடக்காதான்றது கூட அவங்க வராங்கன்னு சொன்னால் அது சகஜமாக என்ன பண்ணிடும்னா நடத்தி காட்டிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரசித்தி ஆகிடுறாங்க இல்லையா, அந்த பிரசித்தி பெற்ற அவங்களுடைய பெயரே ஒரு சேவைக்கான சாதனமாக மாற்றிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான நிலம் அதற்கான அந்த ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, விஐபி வராங்கன்னு சொன்னால் நம்ம பெருசாக நம்ம சேவைக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதோ இல்லை ஐடியாஸ் பண்ணுறதோ அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே எல்லோரையுமே வந்து சர்வசாதாரணமாக வர வச்சு கொண்டு வந்துடும் அந்த பிரபலமான பெயர் ரூபமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எல்லாமே வந்து தயாராக நடந்துட்டுருக்கு, அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான், அதற்கான நிலம் தயாராகி விட்டது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இவர்கள் செய்தியை பரப்ப மாட்டார்கள், செய்தியை பரப்பும் மைக் வேறு நபர்கள், இவர்கள் மைக்கிற்கு லைட் கொடுப்பவர்கள், அதாவது கரண்ட் கொடுப்பவர்கள். ஆனால் இருந்தும் நிலம் நன்றாக தயாராகிவிட்டது. வெளிநாட்டில் இதற்கு முன்பு விஐபிகளுக்கு சேவை செய்வது கடினம் என்று அனுபவம் செய்தார்கள், இப்பொழுது நாலாபுறங்களிலும் சுலபம் என்று அனுபவம் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. இவர்களுக்கு பெயரால் காரியம் செய்பவர்கள் தயாராகி விடுவார்கள். யார் பொறுப்பாளர் ஆகிறார் என்று இப்பொழுது பாருங்கள். நிலத்தை தயார் செய்வதற்காக நாலாபுறங்களிலும் அனைவரும் சென்றார்கள். பற்பல வழிகளில் நிலத்தில் கால் பதித்து தயார் செய்து விட்டீர்கள். வெளிநாட்டுக்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் அங்கங்கே போயிட்டு எந்த ஒரு விஐபி ஆனாலும் போய் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், அந்த பூமியில் அந்த இடங்கள்ல போயிட்டு சேவை செய்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நிலத்தில் கால் பதித்து செய்தது இப்போ இந்த மாதிரி சகஜமான ஒரு சேவைக்கான வழியை நமக்கு கொடுத்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க.
இப்பொழுது பலன் மற்றும் பழம் பிரத்யக்ஷ ரூபத்தில் யார் மூலமாக கிடைக்கும் என்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரின் ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. பாத யாத்திரை செய்பவர்களுக்கு ஒரு பலம், ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு நிச்சய புத்தி, நம்பிக்கை, பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்பு கடினமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது நடைமுறையில் வருகிறார்கள் என்றால் சுலபமாகி விடுகிறது. அனைத்து பாரதம் மற்றும் வெளிநாட்டில் யாரெல்லாம் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகி சேவை செய்து அநேகர்களை பாப்தாதாவின் அன்பானவர்களாக சகயோகிகளாக ஆக்கி வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் விசேஷமாக அன்பு நினைவுகள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையின் வரதானம் அவரவர்களுக்கு உடையது. விசேஷமாக பாரதத்தை சேர்ந்த அனைத்து பாத யாத்திரையில் செல்லும் குழந்தைகளுக்கு, மேலும் வெளிநாட்டில் சேவைக்காக நாலாபுறங்களிலும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு, மேலும் மதுபனை சேர்ந்த சிரேஷ்ட சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு, கூடவே அனைத்து பாரதவாசி குழந்தைகள் யார் யாத்திரையில் செல்பவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆகி இருக்கிறார்களோ அந்த அனைத்து நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக அன்பு நினைவுகள் மற்றும் சேவையின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஒவ்வொரு ஸ்தானத்திலும் நல்ல உழைப்போ செய்திருக்கிறீர்கள், ஆனால் இவர்கள் விசேஷ காரியத்திற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறார்கள். எனவே விசேஷமாக சேமிப்பாகிவிட்டது. ஒவ்வொரு தேசமும், மொரிஷியஸ், நைரோபி, அமெரிக்கா, இவர்கள் அனைவரும் உதாரணமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உதாரணமானவர்கள் வரும் நாட்களில் பிரத்யக்ஷத்தில் சகயோகி ஆவார்கள். அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் கூட ஒன்றும் குறைந்ததாக செய்யவில்லை. ஒவ்வொரு சிறிய ஸ்தானங்கள் கூட எந்த அளவு ஊக்கம் உற்சாகத்துடன் தங்களுடைய சக்தியின் கணக்கை விட அதிகம் செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலோ பெரும்பான்மை கிறிஸ்தவர்களின் ராஜ்யமே இருக்கிறது தான் இல்லையா? இப்பொழுது அவர்களுடைய சக்தி குறைந்து விட்டிருந்தாலும் தந்தையோ விடவில்லை. சர்ச்சையை விட்டுவிட்டீர்கள், ஆனால் தர்மத்தை விடவில்லை. எனவே அங்கு போப்பும் ராஜாக்களுக்கு சமமானவர். நீங்கள் ராஜா வரை சென்றடைந்திருக்கிறீர்கள் என்றால் பிரஜைகளிடம் இயல்பாகவே மரியாதை உருவாகும். யார் தீவிரமான கிறிஸ்தவரோ அவர்களுக்காகவும் இது ஒரு நல்ல உதாரணம். இந்த உதாரணம் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு காரணமாக அமையும். கிருஷ்ணன் மற்றும் கிறிஸ்து இடையே தொடர்பு இருக்கிறது இல்லையா? பாரதத்தின் சூழ்நிலையோ இருந்தும் வேறானதாக இருக்கும். பாதுகாப்பு விஷயங்கள் ஆகியவை அதிகமாக இருக்கும். கிருஷ்ணன் மற்றும் இயேசு, அதாவது கிறிஸ்து, இவர்களுக்கு இடையே தொடர்பு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணன் மூலமா என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா? கிருஷ்ணனையும் கிறிஸ்துவையும் தொடர்புபடுத்தி அப்பா சொல்கிறாங்க. கிருஷ்ணன் எப்படியும் வந்து பகவானுடைய இறைவனுடைய ஞானத்தை சொல்கிறதுக்காக ஒரு குழந்தையாக பிறக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி, இயேசு கிறிஸ்துவும் இறைவனுடைய அந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக குழந்தை இயேசுவாக வந்து பிறக்கிறாங்க. அப்புறமா கிறிஸ்து ஆகிறாரு. இயேசு கிறிஸ்துவாக வந்து பிறந்து கிறிஸ்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே குழந்தைகளாக வந்து பிறந்து அதுக்கப்புறமா கிருஷ்ணன் என்ன ஆகிறாரு, கிருஷ்ணன்லேருந்து நாராயணன் ஆகிறாரு. இவர் வந்து இயேசு ஆகிறாரு இல்லையா? அந்த மாதிரி தொடர்புன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க. ராயல் தன்மையுடன் நேரம் கொடுப்பது
விதிபூர்வமாக சந்திப்பது என்பதின் பிரபாவம் ஏற்படும். இது இப்பொழுது நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. லண்டனிலும் கூட வெளிநாட்டின் கணக்குப்படி மாணவர்களின் எண்ணிக்கை மிக நன்றாக இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு விசேஷமாக முரளி மீது அன்பு, படிப்பின் மீது அன்பு இருக்கிறது. இது அஸ்திவாரம். இந்த விஷயத்தில் லண்டன் நம்பர் ஒன் ஆக இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, ஒரு பொழுதும் வகுப்பை தவற விடுவது இல்லை. நான்கு மணியின் யோகா மற்றும் வகுப்பிற்கான மகத்துவம் லண்டனில் அனைவரையும் விட அதிகமாக இருக்கிறது. லண்டனில் என்ன சுச்சுவேஷன்ஸ் மாறினாலும் கூட அந்த அமிர்த வேலை யோகமோ இல்லை வகுப்போ, அதாவது முரளி வகுப்போ தவறதே இல்லை. மற்ற எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லண்டனில் தான் இதை இந்த ஸ்ட்ரீமத்தை கரெக்டாக வந்து அக்யூரட்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. நான்கு மணிக்கான மணியின் யோகா மற்றும் வகுப்பிற்கான மகத்துவம் லண்டனில் அனைவரையும் விட அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணமும் அன்புதான். அந்த அளவுக்கு தந்தை மேல் எல்லாரும் அந்த அன்பு தான், தந்தை மேல் இருக்கும் அன்பு தான் காரணம்னு அப்பா சொல்கிறாங்க. அன்பின் காரணமாக இழுக்கப்பட்டு வருகிறார்கள். சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதில் நல்ல கவனம் இருக்கிறது. பொதுவாக தூரதேசத்தில் இருப்பவர்கள் வாயுமண்டலத்தை தான் ஆதாரம் என்று நினைக்கிறார்கள். அது சேவா நிலையமாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய இடமாக இருந்தாலும் சிறிதளவு ஒருவேளை ஏதாவது விஷயம் வருகிறது என்றால் உடனே தன்னை சோதனை செய்து சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்கான முயற்சியை நன்றாக செய்கிறார்கள். அங்கு சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்கான லட்சியம் நன்றாக இருக்கிறது. சிறு சிறு விஷயங்களில் சூழ்நிலையை கெடுப்பது இல்லை. சூழ்நிலை சக்திசாலியாக இருக்கவில்லை என்றால் சேவையில் வெற்றி கிடைக்காது என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய முயற்சி செய்வதிலும் மேலும் நிலையத்தின் சூழ்நிலை மீதும் நல்ல கவனம் வைக்கிறார்கள். தைரியம் மற்றும் ஊக்கத்தில் ஒன்றும் குறைவு இல்லை. ஊக்கம் உற்சாகத்திலையோ இல்லை தைரியத்திலையோ யாரும் ஆடாம அசையாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பா. எங்கெல்லாம் காலடி எடுத்து வைப்பீர்களோ அங்கு அவசியம் விசேஷமாக பிராப்தி பிராமணர்களுக்கும் ஏற்படுகிறது மற்றும் தேசத்திற்கும் ஏற்படுகிறது. எங்கே போய் நம்ம என்ன விசேஷமான சேவை செய்கிறோமோ அங்கே என்ன இருக்குது, அதாவது சகஜமாகவே அங்கே ஒரு பிராப்தி, அந்த சேவைக்கும் விசேஷமான ஒரு பிராப்தி கிடைச்சிடுது. போய் நம்ம அந்த போய் சேர்ந்து செய்கிற அந்த இடத்துக்கும், ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கும் அந்த விசேஷத்தன்மையானது பிராப்தியாக அமைஞ்சிடுதுன்னு அப்பா சொல்கிறாங்க. தேசத்திற்கும் ஏற்படுகிறது, பிராப்தியும் கிடைக்கிறது, மேலும் பிராமணர்களிலும் விசேஷமாக சக்தி அதிகரிக்கிறது, பாலனையும் கிடைக்கிறது. சாக்கார, அதாவது நேர் எதிரில் இருக்கும் ரூபத்தில் விசேஷ பாலனை பெற்று அனைவரும் குஷி அடைகிறார்கள். மேலும் அதே குஷியில் சேவையில் முன்னேறி சென்று வெற்றியை அடைகிறார்கள். தூர தேசத்தில் இருப்பவர்களுக்கோ பாலனையோ அவசியமானது. பாலனையை பெற்று மேலே பறக்க தொடங்குகிறார்கள். யார் மதுவனிற்கு வர முடிவதில்லையோ அவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டே மதுவனின் அனுபவம் செய்கிறார்கள். எப்படி இங்கு சொர்க்கத்தின் மற்றும் சங்கம யுகத்தின் ஆனந்தம் இரண்டையும் அனுபவம் செய்கிறார்கள். எனவே நாடகத்தின் அனுசாரம் வெளிநாடு செல்வதற்கான பாகமும் என்ன உருவாகி இருக்கிறதோ அதுவும் அவசியம்தான். மேலும் வெற்றியும் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு வெளிநாட்டின் குழந்தையும் அவரவர்களின் பெயரை சேர்த்து விசேஷமாக சேவைக்கான வாழ்த்துகள் மற்றும் விசேஷமான சேவையின் வெற்றிக்கான பலனாக அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்வீர்களாக. தந்தையின் எதிரில் ஒவ்வொரு குழந்தையும் இருக்கிறார். ஒவ்வொரு தேசத்தின் ஒவ்வொரு குழந்தையும் கண்களின் எதிரில் வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். யார் துடித்து கொண்டிருக்கும் குழந்தைகளோ அவர்களின் அதிசயத்தை பார்த்து பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் மீது அன்பின் மலர்களை மழையை பொழிகிறார்.
அவர்களுடைய புத்தி பலம் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. மற்ற விமானம் இல்லை, ஆனால் புத்தி என்ற விமானம் தீவிரமானது. அவர்களுடைய புத்தி பலத்தை கண்டு பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் அதனுடைய மகத்துவம் இருக்கிறது. சிந்தி மக்களும் இப்பொழுது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். எது தொடக்கத்தில் நடந்ததோ அது இதை இறுதியிலும் கண்டிப்பாக நடக்கும். இவர்கள் சமூக சேவை செய்வது இல்லை என்ற தவறான அபிப்பிராயம் என்ன இருந்ததோ அதுவும் இந்த பாத யாத்திரையை பார்த்து அகன்று விட்டது. இப்பொழுது புரட்சிக்கான ஏற்பாடுகள் அதி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் இருப்பவர்களும் பாத யாத்திரைகளை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பிராமணர்கள் வீட்டிற்கு வருவார்கள். அந்த மாதிரியான பிராமண விருந்தினரோ பாக்கியம் நிறைந்தவரிடம்தான் வருகிறார்கள். டில்லி மீது அனைவருக்கும் அதிகார உரிமை உள்ளது. அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையா? டில்லியிலிருந்துதான் உலகிற்கு பெயர் பரவும். அவரவர்களின் பகுதிகளிலோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பாரதம் மற்றும் வெளிநாட்டிலோ டெல்லியின் தொலைக்காட்சி மற்றும் வானொலி தான் கருவி ஆகும். தாதி நிர்மல் சாந்தா அவர்களுடன் சந்திப்பு. இவர் ஆதி ரத்தினங்களின் அடையாளம். சரிங்க என்ற பாடத்தை எப்பொழுதும், அதாவது ஹாஞ்சி பாட் இருக்கு இல்லையா, ஹாஞ்சி பாட் அதை சொல்கிறாங்க அப்பா. சரிங்க என்ற பாடத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து உடலுக்கும் சக்தி கொடுத்து வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆதி ரத்தினங்களில் இது இயற்கையான சம்ஸ்காரமாக இருக்கிறது. ஒரு பொழுதும் இல்லை முடியாது என்று கூற மாட்டார்கள். எப்பொழுதுமே சரிங்க செய்கிறேன் என்றுதான் கூறுவார்கள். மேலும் அந்த சரிங்க என்பதுதான் பெரிய தலைவனாக ஆகியது. எனவே பாப்தாதாவும் குஷி அடைகிறார். தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு உதவி கொடுத்து தந்தையும் அன்பான சந்திப்பின் பலனை கொடுக்கிறார். அப்பா இப்ப தாதி அவர்களிடம் உரையாடல் செய்கிறாங்க. சேவைக்கும் அனைவருக்கும் சேவையின் ஊக்கம் உற்சாகத்திற்காக வாழ்த்துக்கள் கூறுங்கள். மேலும் எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே குஷியோடு சேவையில் பிரத்யக்ஷத்தின் ஈடுபாட்டுடன் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். எனவே சுத்தமான சிரேஷ்ட எண்ணத்திற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார்லி கேன் ஆகியோர் முதல் பழமாக வெளிப்பட்டு இருக்கிறார்கள். இந்த குரூப் நல்ல பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது. பணியுடன் படைப்பு காரியத்தை சுலபமாக செய்கிறார்கள். எதுவரை பணிவானவராக ஆகவில்லையோ அதுவரை படைப்பும் காரியம் செய்ய முடியாது. இது மிக நல்ல பரிவர்த்தனை, அதாவது மாற்றம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அனைவர் கூறுவதையும் கேட்பது, மேலும் உள்ளடக்கி கொள்வது, மேலும் அனைவருக்கும் அன்பு கொடுப்பது வெற்றிக்கான ஆதாரம். உள்ளடக்கி கொள்வது, அனைவர் சொல்லு கருத்துக்களை அன்பாக கேட்பது, அன்பு கொடுப்பது, அன்பின் குணதானத்தை கொடுப்பது, இந்த மாதிரி இது எல்லாமே வெற்றிக்கான ஆதாரம்னு அப்பா சொல்கிறாங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. புது புது பாண்டவர்களும் நல்ல உழைப்பு செய்திருக்கிறார்கள். தனக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைத்து பக்கங்களிலும் நல்ல வளர்ச்சி ஆகி கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் இன்னும் புதுமை செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். இந்த அளவிலோ அனைவரின் உழைப்பிற்கான பலமாக முன்பு கூறுவதை கேட்கவே மாட்டார்கள். அவர்கள் இப்பொழுது அருகில் வந்து பிராமண ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிரத்யக்ஷம் செய்வதற்காக இன்னும் வேறு ஏதாவது சேவைக்கான புது சாதனம் உருவாக்கும் பிராமணர்களின் குழுவும் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது சேவை வளர்ச்சியின் பக்கம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு தடவை வளர்ச்சி தொடங்கிவிட்டது என்றால் அந்த அலை தொடர்ந்து இருக்கும்.
நல்லது. வரதானம், அப்பா வரதானம் சொல்றாங்க. குழு என்ற கோட்டையை உறுதியாக ஆக்கக்கூடிய அனைவரின் அன்பான திருப்தியான ஆத்மா ஆகுக. அப்பா விளக்கம் சொல்றாங்க, குழுவின் சக்தி விசேஷமான சக்தியாகும். ஒரு வழியில் நடக்கும் குழுவை யாரும் அசைக்க முடியாது. ஆனால் இதற்கான ஆதாரம் ஒவ்வொருவரின் அன்பிற்கு உரியவர் ஆகி அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது மற்றும் அவரை திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துவது. யாரும் தொந்தரவு அடையாதீர்கள், மற்றவரையும் தொந்தரவு செய்யாதீர்கள். அனைவரும் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் சகயோகம் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் குழுவின் கோட்டை உறுதியாகிவிடும். குழுவினுடைய அந்த கோட்டை எப்படி இருக்கும்னா நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுப பாவனை, சுப விருப்பம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் குழுவின் சக்தி தான் வெற்றிக்கான விசேஷ ஆதார சொரூபம். அதாவது ஒற்றுமை எப்படி, அதாவது குழந்தைகளாகிய நாம் அனைவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழுவாக இணைந்து, ஒற்றுமையோடு இணைந்து ஒவ்வொரு சேவைக்கான விசேஷமான காரியங்களை செய்யும்போது அந்த சக்தியானது வெற்றியினுடைய ஆதாரத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்லோகன், எப்பொழுது ஒவ்வொரு காரியமும் யதார்த்தமாக மற்றும் யுக்தி நிறைந்ததாக நடக்கிறதோ அப்பொழுதுதான் தூய்மையான ஆத்மா என்று கூறுவோம். அதாவது எந்த ஒரு காரியம் செய்யும்போதும் யதார்த்தமாக சகஜமானதாக இருக்கணும், புத்தி நல்ல அறிவு யுக்தி நிறைந்ததாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யுக்தியும் சகஜமான ஒரு வழியும் நிறைஞ்ச ஆத்மாவை தான் தூய்மையான ஆத்மா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. சுக்ரியா பாபா.
ஓம் சாந்தி. சத்தியமான தந்தை, சர்வ சக்திவான் பரம்பிதா பரமாத்மா சிவபாபாவின் அன்பு நினைவுகளுடன் இன்றைய தினத்திற்கான அவ்யக்த வாணி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். அவ்யக்த வாணியின் தலைப்பு, ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிக்கான சுலபமான வழி அன்பு. ரிவைஸ்ட் டேட் 2/9/1985. இன்று தனது ஆதரவில் பரிபாலனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு அன்பிற்கான பிரதிபலனை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். மதுபனில் இருப்பவர்களுக்கு களைப்பற்ற சேவைக்கான விசேஷ பலன் கொடுப்பதற்காக, சந்திப்பதற்காக மட்டும் வந்திருக்கின்றோம். இதுதான் அன்பிற்கான பிரத்யக்ஷ எடுத்துக்காட்டான சொரூபம். பிராமண குடும்பத்தின்